இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் வீடியோ கிரியேட்டர். இப்போ வீடியோ கிரியேட் பண்ணுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணணும், அப்புறம் நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரெடி பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதுக்கே ஒரு நாள் ஆகிடும். ஃப்ரெண்டுகிட்ட போட்டு அடிச்சு பிடிச்சி ஏதாச்சும் பண்ணி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணால் அந்த கண்டென்ட் எந்தெந்த வெப்சைட்டில் போனால் ஜென்யூனாக இருக்கும், அது எந்தெந்த வெப்சைட்டில் போனால் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அப்படின்றது தேடி எடுத்து அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம ஹிண்ட்டாக எடுத்துக்கணும். அதெல்லாம் ஹிண்ட்டாக டைரியில் எழுதி வச்சக்கப்புறம் அதை எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். எந்தெந்த பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வரணும், எந்தெந்த பாயிண்ட் அடுத்து வரணும் அப்படின்றத அரேஞ்ச் பண்ணணும். எந்தெந்த விஷயம் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறப்போ அதெல்லாம் மைண்டில் ஏற்றினக்கப்புறம் தான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணவே ஆரம்பிப்போம். ஸோ அப்படி எல்லாமே மைண்டில் ஏற்றினக்கப்புறம் வா சரி வாடா ரெக்கார்ட் பண்ண போவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ண உட்காந்தா இந்த மாதிரி சம்பவம் தான் நடக்கும். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின். ஸோ பிட்காயின் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜென்ரல் நம்ம நார்மல் கேஷ் இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப தான் அம்மா மிக்ஸி ஆன் பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் காரோட ஹாரன் ஆன் பண்ணுவான், அதுக்கப்புறம் மேலே இருக்கிறவன் மோட்டர் ஆன் பண்ணுவான். ஸோ இதெல்லாம் கூட நம்ம பொறுத்துக்கலாங்க. ஆனால் மோட்டர் ஓட விட்டா பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஓட விடுவாங்க, அதுக்கே நம்மளுக்கு டைம் போயிடும். அது சரி உலக நாடுகளுக்கு ஆப்போக்கு தான் நான் வைரஸை கொண்டு வந்த ஓனாட்டுக்கே நீ ஆப்போ வச்சுக்கிற அப்படின்னு கேட்டால் நானும் ஒரு விக்டிமா இருந்தால் தானே என்ன யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கன்னு ஒரு டைலாக சொல்ல சரி இதெல்லாம் ஓகேடா நம்ம பேசாமல் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணால் ஈஸியாக அடிச்சு தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி மிக்ஸி சவுண்டு, டிராஃபிக் சவுண்டு, வீடியோ சவுண்டு எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குங்க. அதே மாதிரி மோட்டர் சவுண்டு இருக்கும், அண்ட் ஆம்பியன் சவுண்டு தாங்க அதிகமாக இருக்கும். சரி இதெல்லாம் ஓகேடா நம்ம பேசாமல் நைட்டில் ரெக்கார்ட் பண்ணுவோம்டா அமைதியாக இருக்கும்லடா அப்படின்னு நினச்சா நைட்டில் அந்த ஏதாச்சும் ஒரு பூச்சி கீச்சி கத்துற சவுண்டுமே தெளிவாக கேட்கும். இந்த மாதிரி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றி அப்படி நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க, இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சூப்பராக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. அண்ணே மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சரி இதெல்லாம் ஓகேடா நம்ம வீடியோ எடுத்தாச்சு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியாச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு எடிட்டிங் அப்படின்ற ஒரு இதில் போய் உட்காருவோம். பெரிய யூடியூபருக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா பிசி இருக்கும். பட் ஆனால் என்ன மாதிரி சின்ன யூடியூபர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஏதோ ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் வச்சு தாங்க எடிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் எடிட் கூட நம்ம பண்ணிடலாம், ஆனால் ரெண்டு ரைட்டு அது வர்றது பார்த்தீங்களா 3-4 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்கே ஒரு நாள் போயிடும். ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு எடிட் பண்ணவே ஒரு நாள் போயிடும். இதெல்லாம் தாங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆகும். எடிட் பண்ணுறப்பையும் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எடிட் பண்ணுறப்ப நம்ம யூஸ் பண்ணுறதே கிராக் சாஃப்ட்வேராக இருக்கும், அதுலேயும் கிராஷ் அடிக்கும், அதே மாதிரி ஹேங் ஆகும். சாதாரண லேப்டாப் வச்சுக்கிட்டு சாதாரண சிஸ்டம் வச்சுக்கிட்டே பயங்கரமாக ஹேங் ஆகி தொலையும், அதுலேயே பயங்கர டென்ஷனாக ஏறி தொலையும். யூடியூப்ல ஃபேம் ஆகுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, ஈஸியான விஷயமும் சொல்லலாம் கஷ்டமான விஷயமும் சொல்லலாம். ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட் வேர்ட்ஸ் பேசுகிறதோ இல்லை யாராச்சும் டீஸ் பண்ணுங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு சர்ச்சையான ட்வீட் போட்டு விடுங்க, இதெல்லாம் பண்ணால் ஈஸியாக நீங்கள் ஃபேம் ஆயிடலாம் யூடியூப் பொறுத்த வரைக்கும். இதே நீங்கள் வேறு ஏதாச்சும் சைடில் போனீங்க என்ன மாதிரி எஜுகேஷன் கண்டிப்பாக வீடியோ போட்டுங்களேன் வியூஸே போகாது, இந்த மாதிரி பல கஷ்டங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் பண்ணக்கப்புறமும் வியூஸ் போகணுன்னா நீங்கள் நல்ல ஏதாச்சும் நல்ல நல்லதாக ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிக குவாலிட்டியோட கொடுத்தா தான் உண்டு. நம்ம பேசிக்கலே அதிக குவாலிட்டி ஹை குவாலிட்டிக்கு போக முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக பண்ண முடியாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றப்ப தான் நம்ம பயங்கர டார்ச்சர் ஆகும். எல்லாத்தையும் பண்ணியாச்சு, நம்ம எல்லாத்துக்குமே தேவையான ஒரு விஷயம் வீடியோ ரெக்கார்டாக இருக்கட்டும், ஆடியோ ரெக்கார்டாக இருக்கட்டும், இல்லை வெளியே போய் விளாக் எடுக்கிறதா இருக்கட்டும், என்ன பண்ணாலும் மொதல் விஷயம் மைக் தான் தேவைப்படும். ஸோ அந்த மைக் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் நம்மளுக்கு பல டார்ச்சர் வரும். நம்ம ஏதோ 300 ரூபாய்க்கு மைக் வாங்கிட்டு அது ஒரு வாரம் 2 வாரத்தில் போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹை லெவல் மைக் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி இறங்குவோம், அப்போ ஒரு பிரச்சனை வரும் பாருங்க. ஹலோ டேய் சுதர்ஷா, இது போயோ மைக் கொஞ்சம் சீக்கிரம் ஆகணும்டா, வாய்ஸ் நல்லா குவாலிட்டியா இருக்கிறதுக்காக. ஆமாண்டா, அது பிளாக்ஸ் எடுக்கவும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் பட்ஜெட் இல்ல, வாங்கிடுவோம் சீக்கிரம் வாங்கிடுவோம். ஆ சரி சரி ஓகேடா, அதை அதை சொல்லுதான் ஃபோன் பண்ணியா? ஆமா அதான் அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். சரி சீக்கிரம் வாங்கிடுவோம், காலர் மேட்ச் தானே வாங்கிடுவோம். சரி வாங்கிடுவோம். ஓகே சரி வச்சிடறேன், பை.
இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுலாம் அங்கே பெரிய பிரச்சனையாக ஆரம்பிக்கும். சரி இதெல்லாம் எதுக்குடா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், எப்படியோ நான் வீடியோக்கு டிஸ்லைக் தான் பண்ண போகிறேன், கமெண்ட்ல கழுவி ஊற்ற தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போதோ இல்லை ரொம்ப சோகத்தில் இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும்போது, எவனோ ஒரு சொந்தக்காரன் வந்து திடீர்னு என்ன தம்பி வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக போய்கிட்டு இருக்கிற போல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு எப்படி கோவம் வரும்?